தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். உலகை உலுக்கிய மரணங்கள் தொடரில் இன்றைக்கு மாவீரன் பகத்சிங்கை பற்றி சிந்திப்போம். இந்தியாவினுடைய விடுதலை வரலாற்றில் காந்தியினுடைய அகிம்சை மட்டும்தான் இந்தியாவினுடைய விடுதலை தீர்மானிக்கும் என்று கருதி கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் அதற்கு எதிர் திசையில் நின்று சிந்தித்தவன் மட்டுமல்ல செயலாற்றியவன் பகத்சிங். ஜாலியன்வாலாபாக்கு படுகொலை நடைபெறுகிறது. ஜாலியன்வாலாக்கு படுகொலை நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு சுடப்பட்டு செத்து கிடக்கிறவர்களுக்கு மத்தியில் ஒரு 12 வயது சிறுவன் அங்கே வந்து நிற்கிறான். சுடப்பட்ட மார்பில் இருந்த ரத்தம் குபுக்கு குபுக்கு என்று கொட்டுகிறது. அது மணலில் போய் கலந்து விடுகிறது. ரத்தம் கலந்த மணலை வலது கரத்தில் அள்ளி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு கார்க்கு வைத்து அடைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய தந்தைக்கு அவன் ராஜினாமா கடிதம் எழுதுகிறான். அப்பா, இந்தியாவினுடைய விடுதலையே என்னுடைய லட்சியம். அதற்கு வீடு ஏற்ற இடமல்ல. ஆகவே வீதிக்கு புறப்படுகிறேன் என்று அவன் 12 வயதில் தன்னுடைய தந்தைக்கு ராஜினாமா கடிதம் எழுதினான். அந்த 12 வயதில் ராஜினாமா கடிதம் எழுதிவிட்டு விடுதலைக்கான சிறகுகளை சேகரிப்பதற்காக அவன் தன்னை ஆயத்தமாக்கிக் கொள்கிறான். சீக்கிய அமைப்புகளில், வாலிபர் சங்கங்களில், எல்லாவற்றிலும் பங்கெடுத்து கொண்டான். விவசாயிகளுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராளியாக கருதப்பட்டான். வாசிக்கிற பழக்கம் அவனுக்கு இருந்தது. அவன் மரண மேடையில் நிற்கிற வேளையில் கூட லெனினும் புரட்சியும் என்கிற புத்தகத்தை அவன் வாசித்துக் கொண்டுதான் இருந்தான். உலக விடுதலை வரலாற்றில் ஒருவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு இந்த வானம், இந்த பூமி, இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், மலர்கள் எதுவுமே நமக்கு இனிமேல் இல்லை, நாம் விடைபெறப்போகிறோம் என்கிற கவலையில் எல்லா மரண தண்டனை கைதிகளும் இழைத்து போவார்கள். ஆனால் பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகத்தேவும் வாரந்தோறும் அவர்களை எடை போட்டு பார்க்கிற பொழுது அவர்களுடைய எடை அதிகமாகி கொண்டே இருந்தது. அப்போதுதான் பகத்சிங் சொன்னான், ஏன் எடை கூடுகிறது என்று கேட்ட பொழுது சொன்னான், எல்லோரும் சாவதைப் போல் நான் சாகவில்லை, நான் இந்தியாவினுடைய விடுதலைக்காக சாகுகிறேன், ஆகவே மகிழ்ச்சியில் என்னுடைய எடை கூடுகிறது என்றான். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகள் வருகிற பொழுது அந்த அதிகாரிகளை கண்டவன் கலக்கம் அடையவில்லை. கலக்கம் அடையவில்லை என்பதை தாண்டி அவனுடைய முகத்தில் ஒரு ஒளி பிரகாசமாக இருந்தது. அவனை சிறைச்சாலையில் கண்காணித்திருந்த அந்த சிறை கண்காணிப்பாளர், நான் அவரை பார்த்தேன் பகத்சிங்கை, அவன் முகத்தில் இருந்த தேஜஸ் என்னை திகைக்க வைத்தது, நான் திரும்ப வந்துவிட்டேன் என்றார். அவனுடைய மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகள் வருகிற பொழுது அவன் அச்சப்படாமல் மரண மேடைக்கு ஏறினான். அவனுடைய மரணத்தை அன்றைக்கு இந்தியாவில் காந்தி வரவேற்றார் என்ற செய்தி உண்டு. ஆனால் அவருடைய மரணத்திற்கு தன்னுடைய கண்டனத்தையும் கவலையும் தெரிவித்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் சிறைக்கு வந்தவர்களிடத்திலே சொன்னார், நேருவை கேட்டதாக சொல்லுங்கள், மாவீரன் நேதாஜியை கேட்டதாக சொல்லுங்கள் என்று சொன்னான். நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்று அவன் ஒரு புத்தகம் எழுதினான். அந்த புத்தகத்தை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் வெளியிட்டார்கள். அவன் மரணத்தை முத்தமிடுவதற்கு முன்னால், நான் ஒரு கோழையைப் போல சாக விரும்பவில்லை, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கடவுள் என்று ஒருவர் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஏழைகளினுடைய துன்பத்தை அவர் பார்க்காமல் இருப்பாரா என்று கேட்டார். ஆகவே இளைய வயதில் இந்தியாவினுடைய விடுதலையை மறுதளித்து அன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெடிக்கொண்டு வீசினான் பகத்சிங். ஏன் என்று கேட்டபொழுது சொன்னான், ஏகாதிபத்தியத்தினுடைய செவிட்டு காதுகள் இதன் மூலம் திறக்குமானால் எனக்கு மகிழ்ச்சியே என்று சொன்னான். லாலா லஜபதி ராய் அநியாயமாக கொல்லப்பட்டார், அதற்கு பொறுப்பேற்பதற்கு பிரிட்டிஷ் அரசு தவறியது. லாலா லஜித் ராயினுடைய மரணத்தை பொறுப்பேற்க தவறிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அன்றைக்கு மாவீரன் பகத்சிங் முடிவெடுத்தான். அதற்கான வீகங்களை வகுப்பதில், விழிமூடாமல் தூங்கி இயங்குவதில் அவன் தன்னிகரற்றவனாக இருந்தான். யார் முந்துவது என்று பகத்சிங்குக்கும் சுகதேவுக்கும் ராஜகுருவுக்கும் போட்டியே நிகழ்ந்தது.
ராஜகுரு சொன்னான், நான் விளையாடிய கேரம் போர்டை எடுத்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் மரணத்தை முத்தமிட்டான். ஆனால் மாலை 6 மணிக்கு நிகழ்த்த வேண்டிய அந்த இறுதிச் சடங்கை அடுத்த நாள் காலைக்கு மாற்றுகிறார்கள். சிறைச்சாலையில் செய்தி பரவிவிட்டது. 3 பேரை மரண மேடைக்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வருகிற பொழுது சிறைச்சாலையில் பகத்சிங்குக்கு ஆதரவாக, சுகதேவுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய கதறலும் கண்ணீரும் அங்கே கொட்டுகிறது. கொட்டியதற்கு பிறகு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு அவருடைய கால்களை தட்டி விடுகிற பொழுது அவன் கையில் அப்பொழுதும் அரசும் புரட்சியும் என்ற புத்தகத்தை வைத்திருந்தான். இதனுடைய அத்தியாயத்தை படிக்க விடமாட்டீர்களா என்று கடைசி பொழுதிலும் கேட்டான். தூக்கு தண்டனையை நிறைவேற்றியதற்கு பிறகு உயிரற்ற சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தான் பகத்சிங். சிறைவாசலின் முன்னோடியாக அவனுடைய புகழ் உடம்பை கொண்டு வருவதற்கான தைரியம் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு இல்லை. சிறைச்சாலையினுடைய பின்பக்க கதவை, பின்பக்கத்தை, சுவரை தோண்டி உடைத்து அவரை வெளியே கொண்டு வந்தார்கள். அந்த இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தியது மட்டுமல்ல, அன்றைக்கு டிஸ்ட்ரிக் மஜிஸ்ட்ரேட் அவருடைய மரணத்தை உறுதி செய்து லாகூர் முழுவதும் அன்றைக்கு அந்த மஜிஸ்ட்ரேட்டினுடைய கையெழுத்து போட்ட ஒரு சுவரெட்டி லாகூர் முழுவதும் ஒட்டப்பட்டது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கப் போகிற விடுதலையை 16 ஆண்டுகளுக்கு முன்னே உறுதி செய்தவன் மாவீரன் பகத்சிங் தான். அவனுடைய மரணமும், அவனுடைய உழைப்பும், அவனுடைய தியாகமும், அவனுடைய தீரமும் இந்திய விடுதலை வரலாற்றில் பல அத்தியாயங்களுக்கு பேசப்படுகின்றன. அதை இமய தியாகம் என்று சொல்லி வரலாற்றாசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள். ஒரு இமய தியாகத்தை இளைய வயதில் செய்து எந்த விதமான ஆசாபாசங்களுக்கு மடிபுடியாமல் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்று கருதியே அவன் கான்பூருக்கு இடம்பெயர்ந்தான். ஆகவே எந்த விதமான சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பெருந்தாக இருந்து இந்தியாவினுடைய விடுதலை வேள்வியில் மிகப்பெரிய அத்தியாயத்தை எழுதிய பகத்சிங்குக்கு நிகரான வீரன் அவனுக்கு முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை என்கிற வரலாற்றை பகத்சிங் எழுதினான். இந்தியாவினுடைய விடுதலை வரலாற்றில் பகத்சிங்கினுடைய சுவடுகள் இன்றைக்கும் லட்சக்கணக்கானவர்களுடைய நெஞ்சில் ஆழ பதிந்திருக்கின்றன. பகத்சிங்கினுடைய தியாகத்தை போற்றுகிற நேரத்தில் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க, பகத்சிங் வழியில் பயணிக்க இந்த நாட்டு இளைஞர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். சந்திப்போம், சங்கமிப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.